அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு ஹசி ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ப்ரான் மஞ்சூரியன் மசாலா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இதுக்கு வந்து நான் ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் எடுத்துக்கிறேனும். ஸோ வந்து எண்ணெய் நல்லா வந்து சூடானதுக்கு பிறகு, இதுக்கு முன்னால் என்னுடைய சேனலை யார் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கலோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஒரு 1/2 கிலோ இறால் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இதில் நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கிறனும். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், உங்களுடைய விருப்பத்துக்கு தகுந்த உப்பு ஆட் பண்ணிக்கிட்டு இதை நல்லா பெரட்டி வச்சிடணும். ஸோ இதை வந்து நீங்கள் நல்லா பெரட்டிட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் நேரம் ஒரு 30 நிமிஷம் மேரினேட் பண்ண கூட வைக்கலாம். ஸோ இப்போ எனக்கு வந்து டைம் வந்து இல்லாததுனால நான் மேரினேட் பண்ணலை. ஸோ எப்படினாலும் டேஸ்ட் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ இதில் வந்து நான் ஆயில் ஆட் பண்ணியிருந்தேன்ல, அந்த இதில் வந்து இறாலை வந்து பொரிச்சுக்கிறணும். 5-6 நிமிஷம் பொரித்தாலே நம்மளுக்கு போதும். ரொம்ப நீங்கள் இறால பொரிச்சின்னா ரொம்ப ரப்பர் மாதிரி வந்துடும். ஸோ அதனால் ஒரு பாதி அளவுக்கு நம்ம பொரிச்சு எடுத்துக்கிறணும். ஸோ ஒரு பக்கம் வெந்தோடனே மறுபக்கம் திருப்பி போட்டுக்கோங்க. ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், கண்டிப்பாக இது எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. என்னுடைய டிஷ்ஷை வந்து செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் வந்து அடுத்து என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி உங்களுடைய கமெண்ட்களை கொடுங்க. ஸோ இப்போ இது வந்து நான் 1-6 நிமிஷத்தில் பொறிச்சு எடுத்தாச்சு. நம்ம அதே பேன்லையே, பேனில் மாத்திரம் கிடையாது, அதே பேன்லேயே நம்ம என்ன பண்ணலான்னா திருப்பி 1-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கிடுவோம். ஸோ இது நல்லா வந்து கொஞ்சம் நல்லா எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிடுவோம். அதுக்கப்புறம் ஜீரகத்தூளும் சோம்பும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கிடுவோம். இது நல்லா எண்ணெயில் வந்து நல்லா பொரிஞ்சு வரட்டும். இந்த சோம்பு சீரகம் வந்து நீங்கள் எண்ணெயில் பொரிய விடுறதுடைய ஸ்மெல் வந்து ரொம்ப நான்வெஜ்ஜுக்கு வந்து நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும். அதுக்கப்புறம் 1 ஆனியன், நம்ம வந்து நிறைய வெங்காயம் தக்காளி இதுக நம்ம ஆட் பண்ணிட்டோம்னா ரொம்ப ஒரு கிரேவி அளவுக்கு போயிடும். நம்ம வந்து ஒரு மஞ்சூரியன் லெவலுங்கையில் வெங்காயம் தக்காளி வந்து கம்மியாக இருக்கணும். ஸோ இப்போ நான் வந்து 1/2 கிலோ இறால் எடுத்துக்கிறதுனால நான் வந்து 1 வெங்காயம் மட்டும் எடுத்துருக்கிறேன். அதை நல்லா சாப் பண்ணி இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் தக்காளி, 1 தக்காளியை மிக்சியில் 1 சுத்து ஒரு கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கிறணும். ஸோ இதையும் வந்து நல்லா வதக்கிடுவோம். நல்லா எப்போவுமே தக்காளி வந்து ஒரு பழுத்த தக்காளி எடுங்க. காய் மாதிரி உள்ள தக்காளி எடுத்து நீங்கள் பண்ணீங்கன்னா எவ்வளோ நம்ம பண்ணாலும் டேஸ்ட் வராது. அதுக்கப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, ஏன்னா நம்ம வந்து அதில் வேற 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்குறோம். அதனால் இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம போட்டுட்டு, அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு, அடுத்து காரம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டால் போதும். இப்போ நான் வந்து 1 டேபிள் ஸ்பூனுக்கு அளவுக்கு போட்டிருக்கிறேன். ஸோ அதை வந்து மசாலா பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கொடுத்துருக்குறேன். என்னோட எல்லா நான்வெஜ்லையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கரம் மசாலா ஆட் பண்ணியிருப்பேன். இது வந்து கடையில் வாங்குறது கிடையாது, அதை விட முக்கியமானது. இப்போ நான் ஒரு இலை காமிக்கிறேன் இல்லையா, இது என்ன, நம்ம கற்பூரவள்ளி இலை இருக்குதுல்ல, அந்த இலையை தான் நான் இப்போ இதில் ஆட் பண்ணுறேன். நீங்கள் போட்டு செஞ்சு பாருங்கள், அதுக்கப்புறம் என்ன ஒரு டேஸ்ட் தெரியும். இப்போ நம்ம வந்து ஃப்ரைட் ப்ரான்ஸை வந்து ஆட் பண்ணிக்கிறணும். இந்த கற்பூரவள்ளி இலை வந்து எந்த மாதிரி இருக்குன்னா, நீங்கள் எப்படி கருவேப்பிலை, புதினா, மல்லி இந்த மாதிரி இலைகள் போடுறீங்கள அதே மாதிரி ஃப்ளேவரை கொடுக்க, அதை விட கூட வந்து நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்கக்கூடியது இந்த கற்பூரவள்ளி இலை. ஒரு 2 இலை நீங்கள் போடலாம். ஸோ அதுக்கப்புறம் உப்பு, இப்போ வந்து கொஞ்சமாக 1/2 கிளாஸ் கூட கிடையாது, ஒரு அதுக்கு கம்மியாக 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு
ஏன்னா அந்த மசாலா எல்லாமே வந்து ப்ரானில் சேரணும். ஸோ ஆட் பண்ணிக்கங்க. கொஞ்சம் நல்லா சுண்டின மாதிரி வந்த பிறகு இப்போ கொரியாண்டர் லீஃபை ஆட் பண்ணிக்கிறணும். பார்க்குறக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ நம்மளுக்கு வந்து ப்ரான் மஞ்சூரியன் மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக எல்லோருமே செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் சொல்லுங்கள். என்னுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.